என் இனிய நண்பர்களே, நாம் பலர் காணொளியில் எல்லோரும் மனிதர்கள்தான். ஆனால் கடவுள் ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் ஆக வேண்டும், உனக்கு இந்த திறமை இருக்கிறது, அவனுக்கு அந்த திறமை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவும் திறமை வைத்து படுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒரு காரணத்துக்காக படுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கதை சொன்னாக்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது, பறவைகள் எல்லாம் பறவைகள் தான், ஆனால் கோழி வந்து முட்டையிடுவது எங்கேன்னு தெரியும், அது தரையில் தான் இடும். அதே மாதிரி கழுகு அது வந்து மரங்களில் இடும், அதற்கு தேவையான இடத்துல இடும். இப்போ ஒரு கோழியும் ஒரு கழுகு வந்து மரத்தில் முட்டையிடுது, கூடு கட்டி முட்டையிடுது. அதாவது கோழி வந்து அது கீழே அந்த மரத்து கீழே முட்டையிடுது, அங்கே முட்டையிட்டு இப்போ ரெண்டுக்குமே ஒரே டைமில் குஞ்சு பொறிக்குது. குஞ்சு பொறிக்கிறப்போ இந்த கோழி குஞ்சுக்கும் அந்த கழுகு குஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு, ரெண்டுமே பழகிடுச்சு. பழகிட்டு இப்போ அடுத்த கட்டம் வந்து பறக்கணும். கோழி வந்து கோழி குஞ்சு வந்து என்ன தான் வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும், அம்மா வந்து என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும், கோழி குஞ்சு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பறக்க முடியாது, ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதே மாதிரி கழுகு குஞ்சு வந்து அது வந்து சாதாரணமாக இங்கே மட்டும் பறக்காது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெருசான உடனே, ரெக்கர்ட் முழுத்த உடனே அது வானத்துக்கு மேலே பறக்கக்கூடியது கழுகு. ஆக ரெண்டுமே பறவைகள் தான், ஆனால் கடவுளின் படைப்பை பாருங்கள். கோழி குஞ்சுக்கு அதிக தூரம் பறக்க முடியாது, ஆனால் கழுகுக்கு வானத்துக்கு அப்பால் பறக்கிற அந்த தன்மையை கொடுத்துருக்கிறார் கடவுள். இதை இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் தான், எல்லோரும் மனிதர்கள் தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. அவனுக்கு அது இருக்கே நாம் வந்து பொறாமப்பட முடியாது. அதை புரிந்து கொண்டால் உங்களுக்கென்று ஒரு திறமை இருக்கிறது, அந்த திறமைகளை புரிந்து கொண்டால் கோழிக்கென்று ஒரு திறமை இருக்கிறது. அது காலையிலே ஆண் கோழியாக இருக்கிற பொழுது, சேவலாக இருக்கும் பொழுது, கூவுகிற பொழுது, அந்த கிராமங்களில் அந்த சேவலுடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆக அதற்கென்று ஒரு பவர் இருக்கிறது, அதேமாதிரி கழுகுக்கென்று ஒரு பவர் இருக்கிறது. இரண்டும் பறவைகள் தான், இதே மாதிரி தான் மனிதர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. அவனுக்கு இருக்கிற திறமை நமக்கு இல்லையே என்று நினைத்தால் நீங்கள் முன்னேறுவது மிகப்பெரிய கடினம். உங்களுக்குள்ள திறமைகளை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், அதற்கு தகுந்தாப்பல் சென்றால் நீங்கள் வெற்றி பெறலாம்.